வணக்கம். நாம் தமிழர் கட்சியின் கையூட்டு ஊழல் ஒழிப்பு பாசறை வழங்கும் லஞ்சத்தை ஒழிப்பதற்கான தினம் ஒரு செய்திகள். இன்று 27/6/2019 வியாழக்கிழமை. மின்வாரிய தொடர்ச்சி. மின்சார வாரியத்தில் நீங்கள் புதிய மின் இணைப்பு கேட்கும்போது உங்கள் வீட்டிற்கு அருகில் மின் கம்பம் இல்லாமல் இருந்து 2 கம்பமோ 3 கம்பமோ அல்லது 4-5 கம்பங்கள் போட வேண்டி இருந்தால் அதற்கான செலவு தொகை உங்கள் பட்டா பூமிக்குள் நீங்கள் மின் கம்பம் போடுவதாக இருந்தால் மட்டும் அதற்கான செலவு தொகையை நீங்கள் செலுத்த வேண்டும். இதுவே தார் சாலையிலோ தார் சாலை அருகிலோ அல்லது அதுபோன்ற பொது பாதைகளில் கம்பம் நடுவதென்றால் 1 கம்பம் 2 கம்பம் அல்ல 10 கம்பம் நடுவதாக இருந்தாலும் கூட அதற்காக ஒரு பைசா கூட நீங்கள் செலவு செய்ய வேண்டிய தேவையோ அவசியமோ கிடையாது. இப்படி திருப்பூரில் கணக்கம்பாளையம் பகுதியில் பெருமாநல்லூர் ஊராட்சியில் ஒரு பாட்டியும் பேத்தியும் இருவரும் 4 கம்பங்கள் போட்டு மின் இணைப்பு கொடுக்க வேண்டிய ஒரு சூழல். 2 வருடமாக அவர்கள் மின் இணைப்பு கேட்டு 4 கம்பம் போடுவதற்கு 2 லட்சம் ரூபாய் கேட்டு அவர்கள் செலுத்த முடியாத காரணத்தால் 2 வருடம் மின் இணைப்பு கொடுக்காமல் அலைக்கழிக்கப்பட்டுள்ளனர். எங்களிடம் வந்த பின் அவர்களுக்கு வெறும் 1600 ரூபாய் மட்டும் கட்டணம் செலுத்தி 4 கம்பம் நட்டு மின் இணைப்பு கொடுக்கப்பட்டது. அதேபோல கணக்கம்பாளையத்தில் 3 பேர் தொடர்ச்சியாக 3 வீடுகளுக்கு மின் இணைப்பு பெறுவதற்கு 3 கம்பம் நடுவதற்கு ஒவ்வொருவரிடம் 50,000 கேட்டு அலைக்கழித்திருந்து அந்த நபர்களிடம் ஒரு பைசா கூட கொடுக்காமல் நாங்கள் அவர்களுக்கு 3 கம்பத்தையும் போட்டு 3 பேருக்கும் இணைப்பு பெற்று கொடுத்தோம். அந்த இணைப்பை கொடுக்க வந்த ஊழியர்கள் ஒவ்வொருவரிடம் 8,000 பணம் கேட்டு அதுவும் கொடுக்காமல் அரசு அவர்களுக்கு கொடுக்கிறது அதுவும் பணம் கொடுக்காமல் ஒவ்வொருவரும் வெறும் 1600 ரூபாய் கட்டணத்திலேயே அவர்களுக்கு வீட்டிற்கு மின் இணைப்பு பெற்றுக் கொடுத்தோம். எனவே இந்த காணொளியை காணக்கூடிய அன்பு உறவுகள் அனைவரும் இதுபோன்ற மின்சார வாரியத்தில் நீங்கள் நியாயமாக சம்பாதித்த பணத்தை மின்சார வாரியத்தில் லஞ்சமாக இழக்காமல் ஏமாறாமல் இருக்க நாம் தமிழர் கட்சியின் உங்கள் பகுதியில் வசிக்கக்கூடிய பொறுப்பாளர்களையோ அல்லது கையூட்டு ஊழல் ஒழிப்பு பாசறை பொறுப்பாளர்களையோ தொடர்பு கொண்டு பயன்பெறுமாறு உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நாம்